Good morning, one and all. Sri Vidya Bharati Matric Higher Secondary School, Chakrampalayam. Now we discussed about 10th standard social science subject, civics lesson 5, India's international relationship. Okay, continuation of this lesson, India and Maldives. Maldives is located south of Lakshadweep Island in the Indian Ocean. Maldives அப்படிங்கிறது இந்திய பெருங்கடல்ல இருக்கக்கூடிய லட்சத்தீவுக்கு தெற்குல வந்து அமைஞ்சிருக்கு அப்படினு சொல்லி சொல்லலாம். The relationship with Maldives is important for India given its strategic location for geographical proximity. மாலத்தீவுடைய அமைவிட முக்கியத்துவத்தினாலும் அருகாமையில் அமைஞ்சிருக்கிறதுனாலையும் மாலத்தீவுடான உறவு வந்து இந்தியாவுக்கு வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னு சொல்லுவோம். இந்தியா அண்ட் மாலத்தீவ்ஸ் ஆர் எத்திக் லிங்கிஸ்டிக் கல்ச்சுரல் ரிலீஜியஸ் அண்ட் கமர்சியல் லிங்க்ஸ் ஸ்டீப்ட் இன் ஆன்டிக்வாட்டி அண்ட் என்ஜாய் கோடியல் அண்ட் மல்டி டிமினிசல் ரிலேஷன்ஷிப். இந்தியாவும் மாலத்தீவும் வந்து பார்த்திங்கன்னா இனம், மொழி, பண்பாடு, சமயம் மற்றும் வணிக தொடர்பு போன்ற பல பரிமாண தொடர்புகளோடு பழங்காலத்திலிருந்தே சுமூகமாக பேணி காத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ட்ரேட் அண்ட் டூரிசம் ஆர் பீயிங் டெவலப்டு பிட்வீன் த டூ கண்ட்ரீஸ். இரு நாடுகளுக்கிடையில் வணிகம் மற்றும் சுற்றுலா அப்படிங்கிறது ரெண்டும் மேம்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். போத் அ கண்ட்ரீஸ் ஹாவ் அக்ரி டு ஸ்ட்ரென்தன் கோஆப்ரேஷன் டு என்ஹான்ஸ் மேரிடைம் செக்யூரிட்டி இன் த இந்தியன் ஓசோன் ரீஜின் த்ரூ கோஆர்டினேட்டர் பேட்ரோலிங் அண்ட் ஏரியல் சர்வலன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒருங்கிணைந்த ரோந்து மற்றும் வான்வழி கண்காணிப்பு தகவல் பரிமாற்றம் ஆகியவற்றின் மூலமாக கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒத்துழைப்பை நல்க ரெண்டு நாடும் ஒத்துக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இந்தியா அண்ட் மியான்மர். இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர் இஸ் ஷேர்ட் வித் மியான்மர் நோன் அஸ் பர்மா டில் 1989. இந்தியா வந்து தனது ரெண்டாவது மிக நீளமான எல்லையை மியான்மர் நாட்டோட பகிர்ந்துட்டுருக்கு. சரியா? மியான்மர் வந்து 1989 வரலும் என்னன்னு சொன்னாங்கன்னா பர்மா அப்படின்னு அழைக்கப்பட்டது தான். ஃபோர் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியன் ஸ்டேட்ஸ் அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம் ஆர் ஆல்சோ ஷேர் தயர் பார்டர்ஸ் வித் மியான்மர். இந்தியாவுடைய நான்கு வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் அந்த நாடு மாநிலங்களும் தங்களுடைய எல்லைகளை வந்து மியான்மர் நாட்டோட வந்து பகிர்ந்து கொள்ளுது. ஓகேவா? மியான்மர் இஸ் இந்தியாஸ் கேட்வே டு சவுத் ஈஸ்ட் ஏசியா. இந்தியா வந்து தென்கிழக்கு ஆசியாக்குள்ள நுழையிறதுக்கு நுழைவாயிலாக எது இருக்குதுன்னா மியான்மர் அப்படிங்கிறதா இருக்குது. இந்தியா இஸ் பில்டிங் த கலடன் மல்டி மாடல் டிரான்சிஸ்ட் டிரான்ஸ்போர்ட் எ ரோட் ரிவர் போர்ட் கார்கோ டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் டு லிங்க் கொல்கத்தா டு சிட்னி இன் மியான்மர். கொல்கத்தாவில் இருந்து கொல்கத்தா வந்து மியான்மரில் இருக்கக்கூடிய சிட்வேவோட இணைப்பதற்கான சாலை, நதி, துறைமுகம், சரக்கு போக்குவரத்து திட்டமான கலடன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டத்தை வந்து இந்தியா வந்து உருவாக்கிட்டு வருது. எ ப்ராஜெக்ட் எய்மிங் டு கனெக்ட் கொல்கத்தா வித் கோச்சிமின் சிட்டி அண்ட் சவுத் சி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அன் எக்கனாமிக் ஜோன் வில் ஹாவ் எ ரோட் பாசஸ் த்ரூ மியான்மர் கம்போடியா அண்ட் வியட்நாம் அண்ட் ஒர்க் ஆன் த ஃபஸ்ட் ஸ்பேஸ் கனெக்டிங் கவுஹாத்தி வித் மாண்டலே இன் கரண்ட் அண்டர்வேஸ். தென்கடலில் பொருளாதார மன்றத்தை உருவாக்குறதுக்காக கொல்கத்தா நகரம் வந்து ஹோச்சிமின் நகரத்தோட இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? மியான்மர், கம்போடியா, வியட்நாம் வழியே சாலை போக்குவரத்து கொண்ட ஒரு பகுதியாகவும் இருக்குது. இது வந்து கவுஹாத்தியாவுடன் வந்து பார்த்திங்கன்னா மாண்டலோவை இணைக்கக்கூடிய முதல் கட்ட பணிகள் வந்து தற்பொழுதே நடந்துட்டு வருதுன்னு சொல்லி சொல்லலாம். மியான்மர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட்னர் இன் அவர் எனர்ஜி நீட்ஸ் ஃபார் பெட்ரோலியம் அண்டே நேச்சுரல் கேஸ் நமது எரிபொருள் தேவைகளான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவற்றில் முக்கிய பங்குதாரராக மியான்மர் அப்படிங்கிறது இருக்குது. சம் ஆஃப் த இந்தியன் கம்பெனி சச்சஸ் ஈசர் கெயில் அண்டு ஓஎன்ஜிசி வித்தேஸ் லிமிட்டட் ஹவ் இன்வெஸ்டட் இன் மியான்மர் எனர்ஜி செக்டர். சில இந்திய நிறுவனங்களான எஸ்ஆ கெயில் ஓஎன்எஸ்ஜிசி வித்தேஸ் லிமிடெட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மியான்மருடைய எரிசக்தி துறையில் வந்து முதலீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இப்போது இங்கே கீழே வந்து பாருங்கள், நமக்கு மேப் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொல்கட்டா, கொல்கட்டாவிலேருந்து சி ரூட் வந்து சிட்வே வழியாக போய் போகுது இல்லையா? ஓகேவா? இந்த 158 கிலோமீட்டர் சிவர் காலடன் வழியாக நமக்கு போகுது. மியான்மர் நாட்டுக்கு போகக்கூடிய அந்த ரூட் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க மேப்பில் வந்து, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது இந்தியா மேப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு
India and Nepal. Okay. Nepal is the natural buffer between India and China. India is China இடையில இயற்கையாக அமைந்த இடைபடு நாடு. சரியா? இந்தியாவுக்கு நமக்கு வந்து சைனாவுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படினு பார்த்தோம்னா நேபாள் அப்படினு சொல்லுவோம். Being a small land located landlocked country, Nepal depends on India for economic and economic support and transit facilities. நேபாளம் நிலப்பகுதிகள் வந்து சூழப்பட்ட நாடாக இருந்தாலும் பொருளாதார உதவிக்கும் வழித்தடங்களுக்கும் யார் தான் அதிகமாக சார்ந்திருக்குன்னா நம்மளோட இந்தியாவை தான் அதிகமாக சார்ந்திருக்கு. இந்தியா சேர் பார்டர்ஸ் இன் 5 இந்தியன் ஸ்டேட்ஸ் சிக்கிம் வெஸ்ட் பெங்கால் பீகார் உத்தரப்பிரதேஷ் அண்டு உத்தரகாண்ட் வித் நேபாள். இந்தியாவுடைய 5 மாநிலங்கள் வந்து நேபாள எல்லையை வந்து பகிர்ந்துக்குது. அது எந்தெந்த மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சிக்கிம் மேற்கு வங்காளம் பீகார் உத்தரப்பிரதேஷ் அண்டு உத்தரகாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? பீப்புள் ரெசிடிங் இன் த பார்டர் டிஸ்ட்ரிக்ட் ஆன் போத் சைட்ஸ் ஷேர் டீப்பர் கல்ச்சுரல் பாண்ட்ஸ். இரண்டு நாட்டுடைய எல்லை மாவட்டங்களில் வசிக்கும் மக்கள் வந்து தங்களுக்கிடையே ஆழமான பண்பாட்டு பிணைப்பை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்தியாஸ் ஃபோம் ஆல் த பிக்கஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் இன் நேபாள். நேபாளத்துடைய பெரிய முதலீட்டாராக இந்தியா வந்து திகழுது. இந்தியா ப்ரொவைட் சப்ஸ்டான்சியல் ஃபினான்சியல் அண்டு டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் வித் அ ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இரிகேஷன்ஸ் ஹெல்த் எனர்ஜி ப்ராஜெக்ட் அண்டு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். அடிப்படை கட்டமைப்பு நீர்ப்பாசனம் சுகாதாரம் ஆற்றல் திட்டங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஆகியவற்றை மையமாக கொண்டு மேம்பாட்டுக்கு வந்து இந்தியா உதவுதோடு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளையும் அடிச்சிட்டு வருதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்தியா பில்டு த 204 கிலோமீட்டர் லாங் மகேந்திர ரோஜ் மக் டூ லிங்க் காட்மண்டு அண்டே இந்தியா. இந்தியாவையும் காட்மண்டுவையும் இணைப்பதற்காக 204 கிலோமீட்டர் நீளமுள்ள மகேந்திர ராஜ் மார்க் அப்படிங்கக்கூடிய ஒரு இணைப்பு இந்தியா வந்து கட்டியிருக்காங்க. நேபாள் இஸ் என்டவுடட் வித் ஃபாஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ் அண்ட் இட்ஸ் டெரெயின் ஈஸ் ஐடியல் ஃபார் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் ஜெனரேஷன்ஸ். நேபாளம் வந்து மிக வேகமாக ஓடும் ஆறுகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறதுனால அங்கே வந்து நீர்மின் சக்தி நிலையங்கள் நிறுவதற்கு அந்த நிலப்பரப்பு வந்து ஏற்றதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்தியா ஹேஸ் டேக்கன் அப் த ஒர்க் ஆஃப் 5600 மெகாவாட் பஞ்சவார் ப்ராஜெக்ட் விச் ரிமைன்ஸ் ஸ்டால்டு ஃபார் 18 இயர்ஸ் ஆஃப்டர் அக்ரிமெண்ட்டு. 18 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஒப்பந்தமான 5600 மெகாவாட் பஞ்சவர் அப்படிங்கிற திட்டப்பணியை இப்போ இந்தியா வந்து மேற்கொண்டு நடத்திட்டுருக்காங்க. நேபாளி அண்ட் இந்தியன் பீப்புள் விசிட் ஈச் அதர் கண்ட்ரிஸ் ஃபார் ரிலீஜியஸ் பில்கிரேம்ஸ். இந்தியா மற்றும் நேபாள மக்கள் வந்து ஆன்மீக பயணங்களுக்காக ரெண்டு நாடுகளுக்கும் சென்று வந்துட்டுருக்காங்க. பசுபதி அண்டு ஜனக்பூர் ஆர் ட்ரெடிஷ்னல் சென்டர்ஸ் இன் நேபாள் வேரஸ் வாரணாசி அண்டு ஃபோர் தர்மாஸ் பத்ரிநாத் பூரி தவாகரா அண்டு ராமேஸ்வரம் சாத இம்பார்ட்டன்ட் பில்கிரம்ஸ் டெஸ்டினேஷன்ஸ் இன் இந்தியா. நேபாளத்தில் பசுபதி ஜனக்பூர் அப்படிங்கிறது பாரம்பரியம் மிக்க மையங்களாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் வந்து வாரணாசி மற்றும் 4 தாமஸ் ஓகேவா, அதாவது பத்ரிநாத் பூரி துவாரகை அண்டு ராமேஸ்வரம் இது 4 வந்து புனித தலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபர்தர் இன்க்ரீஸ்டு வென் இந்தியாஸ் இன்க்ளூட் நேபாளிஸ் லாங்குவேஜஸ் இன் த 8th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ். நேபாள மொழியை வந்து இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எ ஜாயிண்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இஸ் பீயிங் பில்ட் ஆன் த சாக்ரா ரிவர். ஓகே, ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணைப்பை வந்து இது மேலும் அதிகரிக்க செய்து சாரதா ஆற்றின் குறுக்க வந்து ஒரு கூட்டு மின்சக்தி திட்டம் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. ஓகேவா? திஸ் பவர் பிளான்ட் ஹெல்ப்ஸ் போத் இந்தியா அண்ட் நேபாள் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அண்டு இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ். இந்த திட்டம் வந்து முறைய மின்சார உற்பத்தி நீர்ப்பாசன வசதிகள் ஆகியவற்றை இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃப்ரம் த என்விரான்மெண்டல் ப்ராஸ்பெக்டிவ் தேர் ஆர் ஏ நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் எலாங் இந்தியா நேபாள் பார்டர்ஸ். அதாவது சுற்றுச்சூழல் வந்து நோக்கில் இந்தியா நேபாளம் எல்லையோரத்தில் பல்வேறு வகை எண்ணிக்கையிலான புலிகள் பாதுகாப்பு மையங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டு நேபாள் ஹவ் சைன்ட் 3 சிஸ்டர் சிட்டி அக்ரிமெண்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் ஆஃப் காட்மெண்ட் வாரணாசி லும்பினி அண்ட் பகவதி அண்டு ஜனக்பூர் அண்டு அயோத்தியா. ஓகே, இந்தியா மற்றும் நேபாள அரசு இரட்டை நகரங்களாக இருக்கக்கூடிய
இந்தியா மற்றும் நேபாள அரசு வந்து இரட்டை நகரங்களான காட்மாண்டு வாரணாசி லும்பினி புத்தகயா ஜனக்பூர் அண்ட் அயோத்தி அது மூணும் வந்து சகோதரிகள் நகரம் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, இந்த மேப்பில் பாருங்கள் நம்மளோட இந்தியா மேலே அந்த ஒயிட்டில் இருக்கிறது நேபாள். ஓகேவா, உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் பீகார் அண்டு சிக்கிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்ஸ் வந்து அதில் பார்டர் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அண்டு பாகிஸ்தான். சின்ஸ் த புரிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டெரிட்டரி விச் டெமோக்ரட்டட் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் 1947 த டூ நேஷன்ஸ் ஹவ் ஹேட் ஸ்ட்ரெயினர்டு ரிலேஷன்ஸ் டியூ டு டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் ஓவர் எ நம்பர் ஆஃப் கீ இஷ்யூஸ். 1947 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னாடி பல்வேறு முக்கிய விவகாரங்களில் இரு நாடுகளுக்கு இடையில் கருத்து வேறுபாடு காரணமாக நெருடலான ஒரு உறவு அப்படிங்கிறது இருந்துட்டு வருது. ஓகேவா, டெரரிசம் ரிமைன்ஸ் அவர் கோர் கன்சர்ன் இந்த ரிலேஷன்ஷிப் வித்து பாகிஸ்தான். பாகிஸ்தானோட உறவில் வந்து தீவிரவாதமே தொடர்ந்து நமக்கு முக்கிய கலவையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாகிஸ்தான் ஹேட் பீன் ஆண்டகோனிஸ்டிக் மெயின்டைனிங் ரிலேஷன்ஸ் வித் இந்தியா. இந்தியாவுடனான உறவுகளை பராமரிப்பதில் பாகிஸ்தான் வந்து விரோத மனப்பான்மையோடு இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இந்தியா ஹாஸ் மேட் எக்ஸ்ட்ரீம் எஃபோர்ட் டு இம்ப்ரூவ் தம் ஸ்டெபிளைஸ் ரிலேஷன்ஸ் வித்து பாகிஸ்தான். ஆனால் இந்தியா வந்து உறவுகளை மேம்படுத்துறதுக்கும் நிலைநிறுத்துறதுக்கும் தீவிரமாக முயன்றுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த கிராஸ் பார்டர் ஃபயரிங் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அண்ட் த டெரரிஸ்ட் அட்டாக் கம்பைனட் ஹவ் டேக்கன் இட்ஸ் டூல் ஆன் த காஷ்மீரிஸ் ஹூ ஹவ் சஃபோர்ட் புவர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் அண்ட் எரோஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ். எல்லையை தாண்டி துப்பாக்கி சண்டை மற்றும் தீவிரவாதிகளுடைய தாக்குதல் ஆகியவை காஷ்மீர் மக்களுடைய அந்த உயிர்களை வந்து பலி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மேலும் அந்த மக்கள் வந்து ஏழ்மையான நிலை மற்றும் மனித உரிமை மீறல் ஆகியவற்றின் மூலமாக ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, காஷ்மீர் இஸ் த போன் ஆஃப் கான்டென்டேஷன்ஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் விச் ஹேஸ் ப்ரோட் த டூ கண்ட்ரீஸ் இன் டு த ஓப்பன் கிளாஷ் மெனி டைம்ஸ். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே காஷ்மீர் வந்து முக்கிய விவகாரமாக இருந்துட்டு வரதோட ரெண்டு நாடுகளும் வெளிப்படையாகவே மோதிக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்து பல சமயங்களில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிராஸ் பார்டர் டெரரிசம் இஸ் த மேஜர் இரிட்டன்ட். இந்தியா ட்ரை டு பிரிங் எ பாசிட்டிவ் சேஞ்சஸ் இன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் த டூ கண்ட்ரீஸ் த்ரூ பைலேட்ரல் அக்ரிமெண்ட் சச்சஸ் ஷில்மா அக்ரிமெண்ட் அண்டு லாகூர் டிக்ளரேஷன்ஸ். எல்லையை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சிம்லா ஒப்பந்தமும் லாகூர் பிரகடனம் ஆகியவற்றின் மூலமாக ரெண்டு நாடுகளுக்கு இடையில் ஒரு உறவை வந்து மேம்படுத்துறதுக்கும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரதுக்கும் இந்தியா வந்து தன்னாலான முயற்சிகளை மேற்கொண்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, அட்டு எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம், கட்டுப்பாட்டு கோடுன்னு சொல்லுவோம். த சீஸ் ஃபயர் லைன் டிட்டர்மைனட் இன் 1949 வாஸ் கால்டு த எல்ஓசி ஆஃப்டர் 1972. 1949 தீர்மானிக்கப்பட்ட போர் நிறுத்தக்கோடு 1972 ஆண்டுக்கு பின்னாடி எல்லை கட்டுப்பாடு கோடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அது ஒன் மார்க்கில் கேட்கலாம். திஸ் இஸ் த பவுண்டரி தட் கேம் டு பி அக்ரீட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அண்டர் த சிம்லா அக்ரிமெண்ட் ஆஃப் 1972. 1972 ஆண்டு சிம்லா ஒப்பந்தத்தின் கீழே இந்தியாவும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோடு தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட் வாஸ் கால்டு ரெட் கிளிப் லைன் அட் த டைம் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் இன் 1947. இந்த கோடு வந்து பிரிவினை செய்யப்பட்ட போது ராபர்ட் கிளிக் கோட் அப்படிங்கிறவரால் வரையப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ராபர்ட் ரெட் கிளிப் வாஸ் த சேர்மன் ஆஃப் த பார்டர் கமிஷன். திஸ் இஸ் நவு கால்ட் எல்ஓசி. ராபர்ட் கிளிப் அப்படிங்கிறவர் எல்லை ஆணையத்துடைய தலைவராக இருந்தார். இந்த கோடு இப்போ என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா. இந்தியா ஹேஸ் கல்ச்சுரல் ஹிஸ்டாரிக்கல் அண்டு ரிலீஜியஸ் டைஸ் வித்து ஸ்ரீலங்கா. இந்தியா நாடு வந்து பார்த்திங்கன்னா பண்பாடு கலாச்சாரம் வரலாறு மற்றும் சமய உறவுகளை இலங்கையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செப்பரேட்டட் பை அ நேரோ எக்ஸ்பான்ஸ் ஆஃப் த பாக்ஸ்டைட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஹவ் ஷேர்டு எக்ஸலண்ட் ட்ரேட் ரிலேஷன்ஸ் கமிட்டிங் டு ஈச் அதர் இன் போத் பைலேட்ரல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆஸ் வெல் அஸ் டெவலப்பிங் இன்ட்ராக்ஷன்ஸ் த்ரூ சார்க்.
இது இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அலசந்தியால் பிரிக்கப்பட்டுள்ள இந்தியாவும் இலங்கையும் சிறந்த வணிக உறவுகளை தங்களோட ஏற்படுத்தி கொள்றதோடு மட்டுமல்லாமல் இருதரப்பு ஒப்பந்தங்கள் சார் கமைப்பின் மூலமாக ஒருங்கிணைந்து செயலாற்றிட்டு வராங்கன்னு சொல்லுவோம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா கேன் ஜென்ரலி பி டேர்ம்ட் ஆஸ் ஃப்ரெண்ட்லி எக்ஸப்ட் ஃபார் த ப்ரீஃப் ஸ்பெல் இன் விச் த தமிழ் எத்திக் ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் இட்ஸ் ஷேடோ on the relations between the two countries. India மற்றும் இலங்கை உறவு நட்பு ரீதியாக அமைஞ்சிருக்குது அப்படின்னாலும் தமிழ் இனப்பிரச்சனை தொடர்பாக காலகட்டத்தில் சிறிது காலத்துக்கு மட்டும் அவங்களோட உறவில் வந்து பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்பட்டிருந்தது. ஆனால் ரெண்டு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா மரபு ரீதியாக ஒன்று கொண்டு நெருங்கிய நிலையில் தான் இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? இந்தியா அண்டு ஸ்ரீலங்கா ஹவ் கன்வீனியன்ட்லி க்ளோஸ் டு ஈச் அதர். India is among the top investors in Sri Lanka and its investment are in diverse areas including petroleum, retail, IT, real estate, telecommunications and tourism. இலங்கையில் முதலீடு செஞ்சிட்ருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா வந்து முன்னணியில் இருப்பதோடு பெட்ரோலியம், சில்லறை வணிகம், தகவல் தொழில்நுட்பம், ரியல் எஸ்டேட்டு, தொலைத்தொடர்பு மற்றும் சுற்றுலா போன்ற துறைகளில் இந்தியா வந்து முதலீடு செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆன் த அதர் ஹேண்ட் ஸ்ரீலங்கன் Investments in India include Brandex, Government City in Visakhapatnam, MAS Holdings, John Keels, Hylase, apart from the other investments in the freight servicing and logistic sectors. Okay, இலங்கையுடைய முதலீடுகள் இந்தியாவில் சரக்கு சேவை மற்றும் தளவாடத்துறை ஆகியவற்றை தவிர Brandex, விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆடை நகரம், அடுத்தது MAS ஹோல்டிங்ஸ், ஜான் கீஸ், ஹோலஸ் போன்றதுலேயும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்தியா ஆஃபர்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்லாட் ஆனுவலி டு டிசர்விங் ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ். இந்தியா வந்து தகுதியுள்ள இலங்கை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை ஆண்டுதோறும் அளித்து வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்ரீலங்கா இஸ் ஆல்சோ எ பார்ட்னர் இன் நாலந்தா யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் இலங்கையும் ஒரு பங்குதாரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அசோகா ஹேட் சென்ட் ஹிஸ் சன் மகேந்திரா அண்ட் டாட்டர் சங்கமித்ரா டு சிலோன் ஸ்ரீலங்கா ஃபார் த ப்ரொபகேஷன்ஸ் ஆஃப் புத்திசம். அசோகர் வந்து புத்த மதத்தை பரப்புறதுக்காக அவருடைய மகன் மகிந்தாவையும் அவருடைய மகள் சங்கமித்திரையும் இலங்கைக்கு வந்து அனுப்பினார். ஓகேவா? சோலா கிங்ஸ் ராஜராஜா ஒன் அண்டு ராஜேந்திரா ஒன் கான்பயர் த நார்த்தன் பார்ட் ஆஃப் சிலோன். முதலாம் ராஜராஜன், சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் வந்து இலங்கையுடைய வடப்பகுதியை வந்து கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் டெவலப்டு கண்ட்ரீஸ். ஏ டெவலப்டு கண்ட்ரீஸ் ஈஸியா Sovereign state that has a highly developed economic and advanced technological infrastructure relative to other less industrialized nations. ஒரு வளர்ந்த நாடு அப்படிங்கிறது இறையாண்மை கொண்ட நாடாக இருக்கணும், அதே நேரத்தில் மிகவும் வளர்ந்த பொருளாதாரம் மற்றும் குறைந்த தொழில் மயமான தேசத்தோடு ஒப்பிடும்போது மேம்பட்ட தொழில்நுட்ப உள்கட்டமைப்பை கொண்டுள்ளதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பாருங்க, வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலரில் இருக்கிறது டெவலப்டு கண்ட்ரீஸ், வளர்ச்சி அடைந்த நாடுகள். ஆரஞ்சு கலரில் இருக்கிறது டெவலப்பிங் கண்ட்ரீஸ், வளர்ச்சி அடைஞ்சு கொண்டுட்டு இருக்கக்கூடிய நாடுகள். அந்த ரெட்டில் இருக்கிறது லீஸ்ட் டெவலப்டு, ஓகேவா, மிகவும் பின்தங்கிய நாடுகள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இந்தியா ஹாஸ் பீன் பேலன்சிங் த சூப்பர் பவர் with great care and had been trying to reap the maximum benefits for its domestic development. இந்தியா வளர்ச்சி நாடுகளுடன் மிக கவனத்துடன் தன்னை சமநிலைப்படுத்தி உள்நாட்டு வளர்ச்சிக்கான அதிக பலனை பெறுவதற்கு முயன்றுட்டு வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ்ஏ, இந்தியா அண்ட் த யூஎஸ்ஏ ஹேஸ் சைன்ட் இயர் கம்யூனிகேஷன் காம்பட்டபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் கம்கசா தட் வில் lead to a new generation of bilateral military partnership. அமெரிக்காவும் இந்தியாவும் புதிய தலைமுறை இராணுவ கூட்டமைப்புக்கு வழிவகுக்கக்கூடிய தகவல் தொடர்பு, இணக்கத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தம். ஓகேவா? அதை வந்து கம்கசான்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன் கம்பேர்பிட்லி அண்டு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட். இந்த ஒப்பந்தத்தில் 10 ஆண்டுகள் கால வரையறை கொண்டது. இதில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஓகேவா? இட் இஸ் வேலிட்டி ஃபார் எ பீரியட் ஆஃப் 10 இயர்ஸ். கம்கசா கிவ்ஸ் இந்தியா அசஸ் டு அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி யூஸ்டு இன் யூஎஸ். இதன்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு வழிவகை ஏற்படுவதோடு
ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சரியா. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அலவுஸ் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பிட்வீன் த மிலிட்ரிஸ் ஆஃப் டூ கண்ட்ரீஸ். அது மட்டும் பிறகு ரெண்டு நாடுகளுக்கிடையே இராணுவங்களுக்கிடையே நிகழ்நேர தகவல் பகிர்வுக்கும் அனுமதி அளிச்சிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், தேர் ஹாஸ் பீன் எ சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ் இன் ஆல் ஏரியாஸ் பர்டிகுலர்லி த க்ரோவிங் கோஆப்ரேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சிங் இன்க்ளூட் டிஃபென்ஸ் கவுண்டர் டெரரிசம் நியூக்ளியர் எனர்ஜி அண்டு ஸ்பேஸ். ஐரோப்பிய நாடுகள்னு சொல்லுவோம் அனைத்து விவகாரங்களையும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் இருந்து வருவதோடு குறிப்பாக பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு அணுசக்தி ஆற்றல் விண்வெளி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் பரிமாற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டு வருது. ஃப்ரான்ஸ் ஸ்பேஸ் லான்ச் பேட்ஸ் ஆர் யூஸ்டு பை இஸ்ரோ. ஃப்ரான்ஸ் நாட்டுடைய விண்வெளி ஏவுதளங்கள் இந்தியாவுடைய இஸ்ரோ அமைப்பின் மூலமாக பயன்படுத்தப்பட்டு வருது. இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் ஆர் கோஆப்ரேட்டிங் அண்டு டெவலப்பிங் ஸ்மார்ட் சிட்டிஸ் சட்டீஸ்கர் நாக்பூர் அண்டு புதுச்சேரி. ஃப்ரான்ஸ் நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய சண்டிகர் நாக்பூர் பாண்டிச்சேரி போன்ற நகரங்களை திறன்மிகு நகரங்களாக மேம்படுத்துறதுக்கு இந்தியாவுடைய கூட்டாக வந்து ஒத்துழைச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவோம். இந்தியா அண்ட் ஃப்ரான்ஸ் லான்ச்டு த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் விச் பிரிங்ஸ் டுகெதர் கண்ட்ரீஸ் பிட்வீன் த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராஃபிக் ஆஃப் ஆப்ரிக்கன் ஃபார் கோஆப்ரேஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி. இந்தியாவும் பிரான்ஸும் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியை வந்து அறிமுகப்படுத்தியதோடு கடகரேகை மற்றும் மகர ரேகைக்கு இடையில் இருக்கக்கூடிய நாடுகளை சூரிய ஆற்றலுக்கான ஒத்துழைப்பில் ஒன்று சேர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஹவ் பில்ட் ஸ்ட்ராட்டஜிக் ட்ரஸ்ட் ஓவர் த இயர் ஸ்லோலி எட் ஸ்டேட்லி. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நம்பிக்கூறிய திட்டங்களை பல ஆண்டுகளாக மெதுவாகவும் படிப்படியாகவும் வந்து ஏற்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா ஆர் கமிட்டட் டு ஒர்க்கிங் டுகெதர் டு என்ஹான்ஸ் மேரிடைம் கோஆப்ரேஷன்ஸ் வித் இந்தியாஸ் பைலட்ரல் நேவல் எக்ஸசைஸ் ஓகே. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்து இந்திய ஆஸ்திரேலிய கடற்படை பயிற்சி ஓகேவா ஆசி இண்டெக்ஸ் அத்திகையின் மூலமாக கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்த உறுதி பூண்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜப்பான், ஜப்பான் டிசைடட் டு இன்ட்ரடியூஸ் த ஜப்பான் சிங்ககன் சிஸ்டம்ஸ் ஓகே. ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் சிங்கன்சென் அப்படிங்கக்கூடிய ஒரு முறையை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறதுக்கு முடிவு செஞ்சுருக்கு. இட் இஸ் ஏ ஹையஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஹை ஸ்பீடு ரயில்வே சிஸ்டம் வித் சேஃப்டி அண்டு அக்யூரசி ஓகே. இது வந்து பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தன்மை கொண்ட உயர் ரக அதிவேக ரயில் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். டெல்லி மெட்ரோ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஜாப்பனீஸ் கோஆப்ரேஷன்ஸ். டெல்லியில் மெட்ரோ ரயில் ஜப்பானிய ஒத்துழைப்பில் உருவான வெற்றிகரமான எடுத்துக்காட்டுகளில் ஒன்றுன்னு சொல்லுவோம். மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீடு ரயில்வே MAHSO இஸ் அனதர் ஏரியா ஆஃப் கோஆப்ரேஷன்ஸு. அடுத்தது வந்து மும்பை அலகாபாத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அதிவேக போக்குவரத்து இரு நாடுகளுடைய ஒத்துழைமைக்கு மற்றொரு முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான் ஹேஸ் ஆஃபர் 20 சீட்ஸ் ஃபார் இயர் டு இந்தியன் நேஷனல்ஸ் ஃபார் இயர் மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜப்பான் ஃபார் சர்விங் த இந்தியன் ரயில்வேஸ். ஜப்பானுடைய அரசாங்கம் இந்திய குடிமகளுக்கு இந்திய ரயில்வே துறையில் பணிபுரியும் வகையில் ஜப்பானிய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க ஆண்டுதோறும் 20 இடங்கள் வந்து ஒதுக்கிட்டு வராங்க. இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் ஜப்பான் அனௌன்ஸ்ட் இஸ் கோஆப்ரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 30,000 இந்தியன் பீப்புள் இந்த ஜப்பான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஜிம் ப்ரொவைடிங் ஜாப்பனீஸ் ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ் டு என்ஹான்ஸ் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பேஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் டு மேக் இன் இந்தியா அண்ட் ஸ்கில் இந்தியா இனிஷியேட்டிவ்ஸ். உற்பத்தி துறையில் உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா ஓகேவா திட்டங்களில் பங்களிக்கிறதுக்கு ஜப்பான் வந்து உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவில் உற்பத்தி தொழிற்சாலை தரத்தை மேம்படுத்துறதுக்கு 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய ஜப்பான் இந்திய உற்பத்தி நிறுவனம் அப்படிங்கிற ஒன்று அறிவிச்சிருக்கு. இன் 2017 த ஃபர்ஸ்ட் 4 ஜிம்ஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் த ஸ்டேட்ஸ் ஆஃப் குஜராத் கர்நாடகா ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாடு அண்ட் JEC டூ ஜாப்பனீஸ் எண்டோவர்ட் கோர்சஸ் இன் என்ஜினியரிங் காலேஜ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் ஆந்திரப்பிரதேஷ். 2017 ஆண்டு குஜராத் கர்நாடகா ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு இந்த 4 மாநிலங்களையும் ஜப்பான் வந்து இந்திய உற்பத்தி நிறுவனம் ஜிம் அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்காங்க. மேலும் 2 ஜப்பானிய மானியம் மூலமாக படிப்புகள் வந்து
ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ரீசன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் இன்க்ளூட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் 3 இந்தியா ஜப்பான் ஜாயிண்ட் லெபார்ட்டரிஸ் இன் த ஏரியா ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்கிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிக் டேட்டா அனலிட்டிக்கல் தகவல் தொழில்நுட்பங்கள் தொடர்பான இணையதளப் பொருட்கள் அடுத்து செயற்கை நுண்ணறிவு பெருமளவு தரவு பகுப்பாய்வு இந்த மூணும் வந்து இந்திய ஜப்பான் கூட்டு ஆய்வுகள் நிறுவுறதுக்கு சமீபத்தில் எடுக்கப்பட்ட முயற்சிகளில் இதுவும் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? டுடே கிளாஸ் இஸ் ஓவர் நவ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.